நம்ம வந்து ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ, ஸ்டில் நவ் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்காரு. எப்பவுமே கருத்து பேசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். அவர் வேற யாராலும் நம்ம சமுத்திரக்கணி தான். அவர் வந்து இதில் வந்து ரொம்ப வில்லத்தனமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது புதுசாக இருக்கும், இருக்கு, அதாவது லேக் இல்லாமலாம் கிடையாது, இருக்க தான் செய்து. அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் அதை பண்ணியிருப்பாரு. அந்த படமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு, அந்த அதுவும் ஒரு இரவில் நடக்கிற ஒரு ஒரு மர்டர், ஒரு விஷயம், அது எப்படி அப்படின்னு சொல்லி அது ஓடிக்கிட்டே இருக்கும். விஜய் சேதுபதியும் நடிச்சிருப்பாங்க இல்லையா. இதுவும் ஏறக்குறைய அந்த பேட்டர்னை தான் எடுத்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய அந்தகன் படம் ரெண்டு பேருமே பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன விமர்சனம் சார். இல்லை, இந்த படம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரீமேக் தான். இது ஆல்ரெடி வந்து இது அந்தாதுன்னு சொல்லிட்டு வந்து ஹிந்தியில் வந்த படம், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த படம். ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் அந்த கதை இருக்கும். ஸோ அந்த படம் ஒரிஜினல் பார்த்த எல்லாருக்குமே வந்து அந்த அந்த படத்தினுடைய விறுவிறுப்பு, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். எந்தெந்த கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இது முழுக்க முழுக்க அந்த அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த ரீமேக்குக்கு எந்த மொழியில் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் மசாலா உள்ளே சேர்த்துப்பாங்க. யூஸ்வலாக அது பார்த்திங்கன்னா மலையாளம், அது தெலுங்கு இப்படின்னு நிறைய விஷயங்களில் மாறினா கூட, தமிழுக்குன்னு வரும்போது அது பிரசாந்த் வந்து கிட்டத்தட்ட வந்து டாப் ஸ்டாராக இன்றைக்கி வரைக்கும் அந்த அந்த ஒரு ரேப்போ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அவர் சமீபத்தில் அவருடைய படங்கள் பெருசாக வரவே இல்லைன்னா கூட, ஆனாலும் பிரசாந்த் நடிக்கிறாருன்னு சொன்னாலும் ஒரு பெரிய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அந்த ரசிகர்கள்கிட்ட வந்து எப்போவுமே குறையாமல் இருக்குது. அவரும் மாறவே இல்லை. நம்ம வந்து ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ, ஸ்டில் நவ் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ரொம்ப வருஷ பழக்கம்னு வச்சிங்களேன், நல்ல அந்த பாண்டிங், அந்த நட்பு அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் அது அப்படியே நீடித்து போயிட்டே இருக்குது. உங்களை ஒரு முறை பார்த்துட்டாருன்னா நீங்கள் எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் சந்தித்தாலும் ரொம்ப. இப்போ அந்த படத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த படம் அந்த மர்டர் மிஸ்ட்ரியில் கொஞ்சமாக மாற்றலை. அதே தான் லைன், ரீமேக்கு உரிமையை எடுத்தது, அதை மொத்தமும் மாற்றாமல் அப்படியே எடுத்திருந்தாலும் அதில் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் ஆடியன்ஸ் உள்ளே போட்டிருக்கோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்ம ஊர்வசின ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கேரக்டர்ஸை கொஞ்சம் எலாபரேட்டாக இழுத்து கொஞ்சம் சிரிப்பும் வர வைக்கிற மாதிரியான விஷயங்கள், அவங்க சொல்கிற டைலாக் வந்து தியேட்டரை சிரிக்கிற மாதிரி. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகையாளர்கள் காட்சி வரும், அந்த பத்திரிகையாளர் காட்சியில் யாரும் சிரிக்கலாம் மாட்டாங்க, அது வந்து எழுதப்படாத விதி. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த இடத்துலேயாவது அவங்க லைட்டாக சிரிச்சிட்டா போதும் அந்த படம் வந்து நிச்சயமாக பேசு பொருளாக மாறும். சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும்னு நான் சொல்ல வரல, பேசு பொருளாக மாறும். ரெண்டாவது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் வந்து கொஞ்சமும் தன்னை வந்து முதல்ல இருந்த அதே பிரசாந்த் தான் இப்போவும் இருக்கார், சேஞ்சே ஆகலை, நல்லாவே நடிச்சிருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி இவர் நிறையவே மெனக்கெட்டிருக்கார், அது நல்லாவே தெரியுது. ஒரு ஒரு கேரக்டரும் அப்படி தான், நம்ம கே எஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், ஊர்வசியாக இருக்கட்டும், யோகிபா, யோகிபாபுலாம் சின்னதாக ஒரு கேரக்டர் வராரு, ஆனாலும் அந்த கேரக்டருக்கு அவர் என்ன ஓகே ரைட் யோகி பாபு இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு. அது மாதிரி ரொம்பவே ஒரு வில்லத்தனமாக எப்பவுமே கருத்து பேசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். அவர் வேற யாராலும் நம்ம சமுத்திரக்கணி தான். அவர் வந்து இதில் வந்து ரொம்ப வில்லத்தனமாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது புதுசாக இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு. ஏன்னா யூஸ்வலாக வந்து நட்பு நண்பர்களுக்கு சேர்ந்து வைக்கிறது, ஒரு பஞ்சாயத்துனா போய் அவர் புரிஞ்சு நாட்டாமல் பண்ணுறது, இல்லைனா வந்து அட்வைஸ் பண்ணுறது, ரொம்ப நேர்மையான காட்சிகள் மட்டுமே. சமுத்திரக்கணினா இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது இந்த படத்தில் உடஞ்சிருக்கு. அதனால் எல்லா கேரக்டரையுமே அழகாக மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்கிற கேரக்டர் நம்ம இவங்க வனிதா. வனிதா கேரக்டரும் உங்களுக்கு வந்து சின்ன நேரம் தான் வந்தாங்க, ஆனாலும் வந்தாலும் அந்த அவங்க வரக்கூடிய துப்பாக்கியத்தை சுடுற சீன் படம் பார்த்தா தெரியும், அது நிஜமாகவே எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து அதை ரொம்ப ரசிப்பாங்க. அது அந்த அளவுக்கு பயங்கரமாக இவங்க திட்டுறதா இருக்கட்டும், அவங்க பேசின விஷயங்களாக இருக்கட்டும், எமோஷ்னலு, அது அது அதாவது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு பேக்டான விஷயம் இருக்குது. என்ன இந்த படம் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக ஈஸியாக ரீச் ஆகிறது வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். காரணம் என்னென்னா, பெரிய படங்கள் எதுவும் வரல. ஸோ இப்போ இந்த படம் மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து போய் நிற்குது. அப்போ ஏற்கனவே டாப் ஸ்டார் படம் ரொம்ப நாளாக வராமல் இருந்தது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ காம்படிட்டராக இன்னொரு படம் எதுவும் பெருசாக வராததுனால ஏற்கனவே முந்தைய படங்கள் கொஞ்சம் டல் அடிக்கிது போயிட்டுருக்கு. இப்போ இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரும்போது இதற்கான ஓப்பனிங் நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த 15க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்தகன் வந்து தியேட்டர் ஃபுல்லாகவே நிற்கும்னு நம்ம நம்பலாம். ஓகே, இத்தனை ஒரு பாசிட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆனால் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை? ஆக்சுவலாக ஒரு எல்லா படங்கள்லையும் குறைகள் இல்லாத படங்களே கிடையாது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே இன்டர்வல் விட்டுருவாங்க, இந்த இடத்துல இன்டர்வல் கட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது அதையும் தாண்டி போயிட்டு வேற ஒரு இடத்துல கட் ஆகுது. அப்புறம் வந்து செயற்கையாக சில விஷயங்கள் இருந்துச்சு, இருக்குது, அதாவது லேக் இல்லாமலாம் கிடையாது, இருக்க தான் செய்து.
அதே நேரத்தில் அந்த கேமரா ஒர்க்கு, அந்த கேமரா ஒர்க் வந்து உண்மையிலேயே அந்த லேகெல்லாம் மறைக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, ஒரிஜினல் வேறு மாதிரி இருக்கும், அது ரொம்ப ராவாக இருக்கும். அந்த மர்டர் மிஸ்ட்ரியை வந்து நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணாமல் அப்படியே அது பின்னாடியே ஓடிட்டே இருப்போம், அது கரெக்டாக போய் முடியும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் அதை பண்ணியிருந்திருப்பார். அந்த படமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு, அந்த அதுவும் ஒரு இரவில் நடக்கிற ஒரு ஒரு மர்டர் ஒரு விஷயம், அது எப்படி அப்படின்னு சொல்லி அது ஓடிக்கிட்டே இருக்கும். விஜய் சேதுபதியும் நடிச்சிருப்பாங்க இல்லையா, இதுவும் ஏறக்குறைய அந்த பேட்டர்னை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மசாலாலாம் சேர்த்த உடனே அது சிலருக்கு தூக்கலாக இருக்குது, அப்போ அது இல்லாமல் இருக்குமா, அதனால் நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது. பட் நெகட்டிவ் நம்ம ஓரமாக வச்சுட்டு ஒரு என்டர்டைனிங்காக ஒரு படம் பார்க்க வந்திருக்கோம், ஃபுல்ஃபில்லான ஒரு படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாந்த் வந்திருக்காரு, அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சிம்ரன் வந்து ஒரு கேரக்டராக உள்ளே நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பெக்டில் ரசிகர்கள் உள்ளே வந்தாங்கன்னா இதெல்லாம் மறந்துடுவாங்க. பட் எனிவே பாடல்களில் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே கேட்ட இசை, கேட்ட விஷயங்கள், சில விஷயம் பார்த்திங்கன்னா ரீமிக்ஸ் மாதிரி சில இதெல்லாம் இருந்தால் கூட அது இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு பலம் கொடுக்குமா அப்படின்னா தனியாக கேட்கும்போது ஓகேவாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் அதுக்கும் அதுவும் நமக்கு வந்து, ஏன்னா மர்டர் மிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு பாட்டு போட்டிங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகும். இதெல்லாம் தான் அது கூட சின்ன சின்ன மைனஸ். பட் எனிவே ஓவராலாக ஓரளவுக்கு வந்து பாடலையாவது பாஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஓகே, கம்பேக் கொடுத்தாரா பிரசாந்த்? இல்லை, டெஃபினட்டாக பிரசாந்த்துக்கு கம்பேக்கே கிடையாதுங்க. ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா தொடர்ந்து நிறைய படம் வந்து வரிசையாக பண்ணிகிட்டே இருக்க முடியும். அவர் சினிமாவில் வந்து இந்த செட்பேக்கு காரணமே வந்து சினிமா வராமல் இல்லை, சினிமா வாய்ப்புகள் அவர் கிடைக்காமலாம் இல்லை, நிறைய பேருக்கு அது புரியாது, அந்த உண்மையாக புரியாது. அவருடைய பர்சனலுக்குள்ளே இருந்த பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகள் தான் அவருக்கு இந்த ஒரு ஒரு பெரிய செட்பேக்குக்கான ஒரு காலம். அந்த பர்சனலை யாரும் பேச தகுதியே கிடையாது யாருக்கும், அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அது ஏன்னா அது எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு செய்தியாக ஒரு பேசு பொருளாகவோ மாறுறதுக்கு அவசியமே இல்லை. அதுதான் அவருக்கு அந்த சின்ன ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன தடை இருக்கிற மாதிரி, சின்ன விஷயம் இருக்கிற மாதிரி அது நடந்து முடிஞ்சிருச்சு. எனிவே இப்போ அவர் வந்து மறுபடியும் வந்து டாப் கியருக்கு வர மாதிரி டாப் ஸ்டார் வந்து ரன்வேக்குள்ளே வந்துட்டார், அதனால் நீ டேக் ஆஃப் ஆகி பறக்க தான் போகிறாரு, நிறைய படங்கள் வரிசை கட்டி வருதுன்னெலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மீண்டும் ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா விஜயோட நடிக்கிறாரு, அந்த கோட்டு வந்து வெயிட் பண்ணுது. ஸோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் விமர்சனத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.